எல்லா நோய்களையுமே வந்து அக்யூபஞ்சர் சிகிச்சையினால குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக இதுக்கு வரம்பு எல்லாம் கிடையாது. இவங்க எடுத்துக்கலாம், இவங்க எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும், என்ன கண்டிஷனில் இருந்தாலும், தாராளமாக யூ கேன் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறுத்திட்டு தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறதும் அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதோடு நீங்கள் அக்குபஞ்சர் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கூடுதல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பேஷண்ட் வந்து டோட்டலாக நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு தான் நம்ம இதுக்கு எடுக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது வித்ட்ராயல் சிம்டம்ஸ் இருக்குமா, பயப்படுவாங்க சில பேஷண்ட்ஸ் டோட்டலாக வந்து வியர்ஸ் டுகெதர் நான் அதில் இருக்கேன், உடனே இன்னொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி இட்ஸ் நாட் நெசசரி, அப்படி அவசியம் கிடையாது. எடுத்துகிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக யூ கேன் ஸ்டார்ட் திஸ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த எந்த மருந்துலேயோ அல்லது ட்ரீட்மெண்ட்லேயோ இருக்கீங்க இல்லையா, அதில் கிடைக்காத ஒரு முன்னேற்றம் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட்லேயே வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறம் எதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வர வர நீங்களும் உங்கள் உடல் நிலையை பொறுத்து உங்களோட அந்த மருந்துகள் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வர அந்த மருத்துவரை அணுகி அந்த மருந்தோட பவரையோ டோசேஜையோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அதில் குணம் கிடைக்க கிடைக்க அதுலேருந்து வெளியே வந்து ஒரு ஸ்டேஜில் அதை நிறுத்துறது நல்லது. ஸோ இதுதான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பரிந்துரைக்கிறோம்.